சாவை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மனிதனை பிறந்தால் சாகத்தானே இவன் இல்லை, சாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சாவது என்பது என்ன? உடம்பு மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம், நாலு ஒன்று 21,600 வந்து போகும். அந்த காற்று புருமத்தில் ஒடுங்கிவிடும். புருமத்தியாக சுடுமணியில் ஒடுங்கி விட்டால் அவனும் மரணம் வராது. அந்த வாய்ப்பு எல்லா மனிதனும் இருக்குது. எல்லாருக்கும் இது இடது பக்கம் வருகின்ற காற்று, வலது பக்கம் வருகின்ற இருக்குது. எல்லோருக்கும் சுழிமணி என்று புருமத்தி என்று இருக்குது. அது அந்த 10ஆம் வாசல், அந்த 10ஆம் வாசல் உள்ளே நுழைய முடியாது. என்ன காரணம்னா கொனைக்கேடுகள், அது வன்மனம், அது பாவ செயல். இந்த பாவ செயல் என்ன செய்யும்? 10ஆம் வாசலை புருமத்தி செல்ல முடியாது. சுழிமணி கருத்து சுழிமணி வாசல் போக முடியாது. சுழிமணி வாசல் என்று சொல்லப்பட்ட அந்த 10ஆம் வாசலுக்கு உள்ளே நுழைந்துவிட்டால் அவனுக்கு மரணம் இல்லை. நுழைவுக்கு என்ன வேண்டும்? ஜீவகாரணம் தான் முக்கியம், அருள் சிந்தை முக்கியம். அருள் சிந்தி இல்லாதவன் 10ஆம் வாசலாகிய சுழிமணியை அறிய முடியாது. இடைகளை என்றும் இடைகளை பெண்களை, சூரியகளை சந்திரகளை, புருமத்தி என்று சுழிமுனை. இந்த 10ஆம் வாசல் சொல்வதற்கு ஒரே ஒரு வழி ஜீவகாரண்யம் தான் என்பது ராமலிங்க சாமி சொல்லியிருக்கிறார். அப்போ ஜீவகாரண்யத்தை இது நேற்று வரை நமக்கு இல்லாமல் இருக்கலாம், இன்று குணத்தை மாற்றிக்கொள்ளலாம். பக்தி செலுத்த செலுத்த கொனைக்கடி நீங்கிவிடும். பக்தி செலுத்த செலுத்த கொனைக்கடி நீங்கும். அன்னதானம் செய்த பாவ சுமத்தியும், அன்னதானம் செய்தால் புண்ணியமும், பக்தி செலுத்தால் சிறப்பறி வரும். ஆகவே அன்பர்கள் முன்னே பேசினார்கள். சங்க நண்பர்கள்லாம் கைலாசம் பேசினார்கள், வீரா பேசினார்கள், ரங்கநாதன் பேசினார், மாதவன் பேசினார், தமிழ்வாணன் பேசினார், அன்பர் பாண்டியன் பேசினார், எல்லாம் பேசினார். அத்தனை பேரும் ஜீவகாரணியத்திலே தேர்ந்தெடுத்தவர்கள். அவர்கள் எவரையும் மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து அருள்செல்வன் ரேவதி, ஆனந்தன் கலைச்செல்வி, இவர்கள் நீடுவாளம் என்று வாழ்த்துகிறேன். இந்த சங்கத்தை வென்று பூஜையில் கலந்து கொண்டவர்களுக்கு அருள்பெருஞ்சு ஆண்டவராக ராமலிங்க சாமிகளும், மகான் மாணிக்கவாசகனும், ஆற்றல் பொருந்திய திருஞான சம்பந்தனும், நாவுக்கரசராக திருநாவுக்கரசரும், உலக மகாமேதையாக அகத்தீசனும், முதுபெரும் தலைவனாக ஞானபண்டிதன் ஆசி இருக்க வேண்டும் உங்களுக்கு. நீங்கள் எல்லாம் பெருதற்கரிய மாடோபெரிய பெற்றிருக்க நீங்கள் ஒரு முறையாவது அகத்தீசா, நந்தீசா, திருமலை தேவா, காலாங்கி நாதா, போக மகரிஷி என்று சொன்னால் போதும். ஒரு முறை சொன்னால் அவன் கடவுள் தன்மை அடைவான். மாதம் ஒரு கன்னதானம் செய்தால் சிறப்படைவான், அவன் ஞானியாவான். அதே சமயத்தில் கொனைக்கடிகள்லாம் நீங்க வேண்டும் என்று ஆசனை கேட்டு நீங்கள் எல்லா நலம் வளம் பெற வேண்டும் என்று யார் யார் பூஜையில் கலந்து கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் அருள் சிந்தை உள்ளவர்கள், வரலாற்றல் பெற்றவர்கள், எதையும் செய்யக்கூடிய வல்லமுள்ளவர் ஞானிகள், அவர் ஆசியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று முதல் ஒரு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எவ்வுயிரையும் கொல்ல மாட்டேன். அதுக்குரிய வாயஸ் அதுக்குரிய சிந்தனையும் தெளிவும் அறிவும் எனக்கு நீ தந்துள்ள வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.